ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை சஹனா யூடியூப் சேனல். நம்ம சேனலில் வந்து நிறைய மோட்டிவேஷன் வீடியோலாம் அப்லோட் பண்ணிகிட்ருக்கிறோம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கடன் பிரச்சனையும் தீரணும்னா அதுக்கு என்ன பண்ணணும் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களாங்களா? ஏன்னா நிறைய பேர் கடன், இஎம்ஐ, லோன் இதெல்லாம் வாங்கிட்டு இதை எப்படி அடைக்க போகிறேன் எப்படி அடைக்க போகிறேன்னு தொடர்ந்து யோசிச்சுட்டு அதை பற்றி திங்க் பண்ணி தன்னைத்தானே வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிக்கிறாங்க. ஸோ இதை பற்றியெல்லாம் யோசிக்காமல் அதற்கு மாறாக வந்து பண வரவை வந்து யோசிங்க. அதற்கு நம்ம என்ன செய்யணுன்றதை யோசிங்க. ஏன்னா வந்து நீங்கள் தொடர்ந்து வந்து என்ன நினைக்கிறீங்களோ அதை தான் உங்கள் லைஃப்பில் வந்து அட்ராக்ட் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் பண வரவை பற்றி திரும்ப திரும்ப யோசிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கையில் இவ்வளோ பணம் இருக்குது, அவ்வளோ பணம் இருக்குது, இருப்பதற்கு நன்றி அப்படி சொல்லிட்டு வச்சிங்கன்னா கண்டிப்பாக அதை தான் நீங்கள் வந்து அட்ராக்ட் பண்ணுவீங்க. இன்னும் அதை தான் கொடுக்கும். உங்கள் கடன் பிரச்சனை எல்லாம் தீரணும். அதுக்கு இரண்டாவது டெக்னிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செக் புக் வந்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ பணம் வேண்டுமோ அது வந்து 100,000 இருக்கலாம், 10,000 இருக்கலாம், 50,000 இருக்கலாம், எவ்வளோ வேணாலும் அந்த புக்கில் எழுதிட்டு அதை தினந்தோறும் கையில் வச்சுட்டு அந்த பணம் கிடைச்சா எவ்வளோ ஃபீல் பண்ணுவீங்க அதை வந்து இமேஜின் பண்ணி இவ்வளோ பணம் கிடைத்ததற்கு நன்றி நன்றி மனசார சொல்லுங்கள். நீங்கள் சொல்ல போகிற நன்றி உங்களுடைய ஃபீலிங்ஸ், உங்களுடைய இமேஜினேஷன் தாங்க இதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ வந்து அந்தளவுக்கு நீங்கள் இமேஜின் பண்ணி தேங்க்யூ பண்ணும்போது இந்த யூனிவர்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வேண்டிய பணத்தை வந்து கொடுக்கும். ஓகேங்களா? நீங்கள் சொல்லக்கூடிய நன்றி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து ஒரு கேப் புக் பண்ணி ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்காக அவசரமாக போகிறீங்க. ஸோ வந்து அங்கே போயிட்டு இன்டர்வியூ நீங்கள் வந்து அட்டன் பண்ணுறீங்க. அட்டன் பண்ணிவிட்டு வெளியே வந்து பார்த்தா உங்கள் பர்ஸை வந்து காணும். ஐயோ, அதில் தானே நம்ம கிரெடிட் கார்டு, பேன் கார்டு எல்லாமே வச்சுட்டு இருந்தோம் அப்படி பயத்தில் இருக்கும்போது, அப்போ வந்து அந்த கேப் டிரைவர் வந்து உங்களுக்கு வந்து அந்த பர்ஸை எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும்போது நீங்கள் எவ்வளோ ஹாப்பியாக வந்து குதிப்பீங்க. ஓகேங்களா? அந்த நிமிஷம் அவர் கையை பிடிச்சி வந்து நீங்கள் தேங்க் பண்ணுவீங்களா, தேங்க்யூ ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் எத்தனை முறை கணக்கு இல்லாமல் சொல்வீங்களா, அப்படியே வந்து ஆகாயத்துக்கு வனத்துக்கு குதிப்பீங்க இல்லையா என்னோடய பர்ஸ் கிடச்சிச்சின்னு. ஸோ அந்த மாதிரி இருக்கணும் உங்களுடைய நன்றி. தேர்ட் டெக்னிக் வந்து விஷுவலைசேஷன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ராப்ளம் எல்லாத்தையும் சால்வ் பண்ணக்கூடிய பணம் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் ஆகிடுச்சு இல்லை யாரோ கொடுத்துட்டாங்கன்னா, நீங்கள் அந்த நிமிஷம் எவ்வளோ ஹாப்பியாக வந்து அதை என்ஜாய் பண்ணுங்கள். ஓ, எனக்கு தேவையான பணம் கிடச்சிச்சு, நீங்கள் வந்து பாட்டு பாடுவீங்க. ஈவன் வந்து ரொம்ப வந்து ஹாப்பியஸ்ட் மூடில் இருக்கும்போது நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, பாட்டு பாடுவீங்க, டான்ஸ் ஆடுவீங்கங்களா, ரொம்ப வந்து மகிழ்ச்சிகரமாக வந்து ஃபீல் பண்ணுவீங்க. அப்புறம் என்ன பண்ணுவீங்க, அந்த பணத்தை வந்து யார் யாருக்கெல்லாம் கொடுக்கணும் உங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு ரொம்ப வந்து மன நிம்மதியோட ஒரு இடத்துல போயிட்டு மன நிறைவோட அமைதியாக ரிலாக்ஸாக உட்காருவீங்க இல்லையா. ஸோ வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருப்பீங்க இல்லையா. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுங்க அப்படின்னு உங்களுக்கு தேவையான பணம் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஃபோர்த்து டெக்னிக் பார்த்தீங்கன்னா அஃபிர்மேஷன். ஸோ வந்து உங்கள் மனதை, உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டை வந்து ஈஸியாக வந்து நீங்கள் வந்து நம்ப வைக்கலாம். எப்படின்னா டெய்லியும் வந்து ஏர்லி மார்னிங் வந்து உங்கள் மனசு வந்து உங்கள் மனசுக்கிட்ட வந்து பேசுங்க, நான் அபரிமித மன செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ்கிறேன், எனக்கு தேவையான பணம் வந்து வந்துட்டுருக்குது, நான் ஒரு நிம்மதியான சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்கிறேன், நான் நினச்சது எல்லாமே நடக்குது இப்படின்னு சொல்லி திரும்ப 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 உங்கள் மனசுக்கு வந்து சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா அது வந்து உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து நம்பும். ஸோ உங்களுக்கு தேவையான பணத்தை வந்து கண்டிப்பாக அந்த யூனிவர்ஸ் வந்து கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ வந்து கடன் தொல்லை இல்லை, ஒரு நிம்மதியான வாழ்க்கை, ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வந்து ரிச்சான லைஃப் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும். ஸோ இதற்கு வந்து நீங்கள் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியது அஃபிர்மேஷன். ஓகேங்களா? திரும்ப திரும்ப பாசிட்டிவான விஷயத்தை மட்டுமே சொல்லுங்கள், அதை பற்றி மட்டுமே வந்து பேசுங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பாசிட்டிவான விஷயத்தை தான் வந்து அட்ராக்ட் பண்ணுவீங்க. ஸோ வந்து இது உண்மை. இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து உங்கள் லைஃப் வந்து எப்படி மாறுதுன்றத கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க. தென் இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா இந்த சேனலுக்கு வந்து லைக் பண்ணுங்கள், மறக்காமல் வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ யாருக்கு தேவைன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தென் தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.